வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கி பிஸியான மண்டே மார்னிங்கில் உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி சரவணியா நமக்குள்ள நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் சக்கரை நோயை பற்றி பல முறை பேசியிருக்கும் பொதுவாக சர்க்கரை நோய் வந்த பிறகு பேஷன்ட்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது ஒன்ஸ் சக்கரை நோய் வந்துருச்சுன்னா உணவுகளில் கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டியது அவசியம் உணவுகளில் என்ன தான் கட்டுப்பாடாக இருந்தாலும் சக்கரை நோய்க்கான மாத்திரைகள் நிச்சயமாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஜென்ரலாக எல்லாருமே சொல்லக்கூடிய அட்வைஸாக இருக்குது ஆனால் மாத்திரைகள் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே வாழவே முடியாது அதற்கு தாண்டி போச்சுன்னா இன்சுலின் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது இது மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும்போது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது ஒரு குறுகிய காலகட்ட மருந்துகள் எடுத்தாலே போதும் நிச்சயமாக சக்கரை நோயை ரிவர்ஸ் பண்ண முடியும் நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க அதே எதனால் பண்ண முடியும் நீங்கள் எப்படிப்பட்ட சிகிச்சை தரீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போது மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் இதுக்கு முதல் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து சுகர் வந்து அவ்வளோவா யாருக்குமே கிடையாது இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு சுகர் வந்து அடிக்கடி வந்து வந்துகிட்டே இருக்குது ஹெரிடிட்டி வழியாகவும் நம்மளுக்கு வந்துட்டு அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்றதுனாலையும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு முதல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நல்லா எல்லாம் உழைப்பு வந்து அவங்களுடைய உணவுக்கேற்ற மாதிரியான உழைப்பு வந்து ஃபஸ்ட்டாக இருந்துச்சு இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து சீட் ஒர்க்ஸு பெரும்பாலும் வந்து நிறைய மிஷின்ஸ் வந்து வந்துருச்சு அப்போது ஆளுங்களுடைய வேலை வந்து நம்மளுக்கு கம்மியாயிருச்சு அதே மாதிரி யாருமே வந்து இப்போலாம் வந்து காலகட்டங்களில் வந்து அவங்களுடைய உடம்பை வந்து நல்லா அக்கறை எடுத்து நல்லா ஹெல்த்தியாக நம்ம நல்லா வேலை செஞ்சு உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற அக்கறை வந்து யாருக்குமே வந்து இப்போ இல்லை அதுவும் குறைஞ்சிருச்சு இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நோய் வந்து வர வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருக்குது அதனால தான் வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படுறதுனால தான் இந்த சர்க்கரை வியாதி இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல் துளக்கிறதுலேருந்தே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது பல் நல்லா நம்ம பல் பொடியை வச்சு கருவேலம் பல் பொடி அந்த மாதிரி எதையாவது வச்சு நம்ம பல் துளக்கிறப்போ நம்மளுக்கு அந்த உமிழ் நீர் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஊறி வரும் நம்மளுக்கு வாயிலிருந்து உமிழ்நீர்னுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கிறப்போ அந்த சலைவரி கிளான்லேருந்து சலைவரி செக்ரிஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு நார்மலாக இருந்தால் பத்தாது அந்த சலைவரி செக்ரிஷன்ஸில் வந்து தேவையான என்சைம்ஸ் சலைவரி அமிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் அது வந்து நம்மளோட எச்சியில் வந்து இருக்குது எச்சியில் நம்மளுக்கு ஒரு சத்து வந்து இருக்குது அந்த சத்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு ஆகி வரும் அதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டுந்தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்க அந்த மாவுச்சத்து உணவு பொருட்களை வந்து அந்த நொதி வந்து நம்மளுக்கு அதை டைஜஸ்ட் பண்ணும் அதை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாயிலேயே நம்மளுக்கு செரிமானம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு உற்பத்தியாகி நம்மளுக்கு வருது அதுக்கப்புறம் நம்ம நல்லா பல்ல வச்சு நல்லா சவைச்சு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை வந்து நல்லா மென்று அதை நல்லா கூலாக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே விழுங்கணும் உள்ள விழுங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு வயிறு வந்து நம்மளுக்கு நம்ம சாப் நம்ம விழுங்குன சாப்பாடை வந்து நல்லா பெரட்டி பெரட்டி நம்மளுக்கு போடும் அது முழுசு முழுசாக நம்மளுக்கு சிதைவடையாமல் இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுனால செரிமானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாமே வந்து சரியாக வந்து அது மேலே வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு செரிமானம் பண்ணாது அப்படி செரிமானம் பண்ணாமல் அடுத்தடுத்து உணவு அப்படி குடலுக்குள்ளே இறங்கும் போது நம்மளுக்கு அப்படியே வழியாக நம்மளுக்கு குடல் மூலமாக நம்மளுக்கு ரத்த தொலியாக நம்மளுக்கு உறிஞ்சப்படுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸாக நம்மளுக்கு இருக்கும் அதில் வந்து சரியான அளவு நம்மளுக்கு குளுக்கோஸாக நம்மளுக்கு வந்து உறிஞ்சப்படாது இல்லை குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஃபார்மில் நம்மளுக்கு இருக்காது இன்சுலினோட பைண்ட் ஆகக்கூடிய அந்த டெண்டன்சி இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா பிளடில் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸோடைய லெவல் வந்து நம்மளுக்கு வாண்ட்ரு ஆகுறது சர்க்குலேட் ஆகிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது இன்சுலினோட போய் பைண்ட் ஆகாமல் ஆனால் போதுமான அளவு இன்சுலின் இருக்கும் ஆனால் வந்து பைண்டிங் வந்து நடக்காது அது வந்து ஆற்றலாக கன்வெர்ட் ஆகாது நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது அப்படி இருக்க பட்சத்தில் தான் நம்மளுக்கு சுகர் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு காமிக்குது இதே இது நம்ம உணவை நல்லா நம்ம மென்று நம்ம விழுங்கணும் அப்படின்னா வயிறுக்கும் செரிமானம் வந்து நல்லா இருக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு டைஜஷன் ஆச்சு அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் வந்து நல்ல கடைசி வரைக்கும் சிதைவடைஞ்சு அந்த க்ளூக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டு இதுதான் நம்ம நல்ல சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்வோம் க்ளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற மாலிகூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கெட்ட தான் சொல்லுவோம் அதோட இன்சுலின் பைண்ட் ஆகாது இந்த நல்ல சர்க்கரையாக நம்மளுக்கு மாறி வந்தால் மட்டும்தான் அதோட இன்சுலின் போய் சேரும் இன்சுலின் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த க்ளூக்கோஸை ஃபுல்லாக நம்மளுக்கு இது பண்ணி நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு ஆட்டெல்லாம் நம்மளுக்கு விடும் அந்த எனர்ஜி நம்மளுக்கு நம்ம வேலை செய்கிறதுல வந்து நம்மளுக்கு செலவாகிடும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து முறையாக நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் டைஜஷன் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் எனர்ஜியாக மாறுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கு இதில் நடுவில் ஏதாவது ஒரு பற்றாக்குறை ஏற்படுறதுனால ஒன்று நம்மளுக்கு அந்த நொதிகள் வந்து சரியாக செக்ரேட் ஆகாமல் இருக்கலாம் இல்லை நம்மளை நம்ம வந்து மென்று சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால நம்மளுக்கு பான்க்ரியாஸ்லருந்து சில பேத்துக்கு ஏதாவது இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகாமல் இருக்கலாம் இல்லை இன்சுலின் செக்ரேட் ஆகிற அந்த பீட்டா செல்ஸில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சீபெப்டைடு இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்காது அதே மாதிரி அவங்களுக்கு சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே காமிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டோ இம்யூனிட்டிக்கும் நம்ம வந்து மருந்துகள் கொடுத்து அந்த செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெஜிவினேட் பண்ணுற மாதிரி பேங்க்ரியா செல்ஸ் எல்லாத்தையும் ரெஜிவினேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் நம்ம கூட சேர்த்து கொடுக்கணும் சர்க்கரையினுடைய அளவுகளை நல்லா குறைக்கிறதுக்காகவும் மருந்துகள் கொடுக்கணும் கணையம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் மருந்துகள் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த கணையம் அந்த அழிஞ்சு போன அந்த பீட்டா செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து திரும்ப நம்மளுக்கு ரெஜிவினேட் ஆகிற மாதிரி நம்ம மருந்துகள் கொடுக்கணும் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா மூல செல்களை தவிர மற்றைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெஜிவினேட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நம்ம பயப்பட தேவை கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம வந்து உணவு சாப்பிட்ற முறையை வந்து ஃபஸ்ட் நம்ம மாற்றிக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும் பசி வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம நல்லா ஹெல்த்தியாக நம்ம நிறையா சாப்பிடலாம் பசி ரொம்ப கம்மியாக இருக்குது மந்தமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போயிடணும் அதே மாதிரி செரிமானம் வந்து சரியா இல்லை அப்படின்னா செரிமானத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ரெமடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பாடு வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம முறையாக நம்ம கரெக்ட் பண்ணாவே நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேரம் நைட் வந்து பத்து மணி பன்னெண்டு மணி அந்த மாதிரி அளவுலலாம் சில பேர் சாப்பிட்ருப்பாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத பழக்கத்தை வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா சுகர் வந்து பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த டைம் வந்து எடுத்துக்கிற ஃபுட் வந்து செரிமானம் ஆகாது இது தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு சுகர் கம் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து தான் ஆகும் அது அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்குள்ளே நல்லா சாப்பிட்டுட்டு நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்கு அந்த சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாமே நம்மளுக்கு வர்றது குறைய ஆரம்பிச்சிடும் அது இந்த மாதிரிலாம் ரெகுலராக பண்ணிட்டு சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க சுகர் பே சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க இது கொஞ்சம் நைட்டெல்லாம் ஃபுட் கொஞ்சம் சீக்கிரமாக இயர்லியாகவே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து ஃபாஸ்டிங்கில் வந்து சுகர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா குறைஞ்சி நார்மலுக்கு வந்திருக்கும் இதெல்லாமே வந்து நீங்கள் கண் கூட நீங்கள் வந்து பார்ப்பீங்க இதை வந்து மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா உணர்வீங்க இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் வந்து ஒரு எம்டி ஸ்டொமக்கில் எழுந்திரிச்சோன்னே நல்லா பல்லாக விளக்கிட்டு நல்லா மோஷன்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் நல்லா போயிட்டு நல்லா வேறு அளவுக்கு நல்லா வாக்கிங் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நார்மலாகி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அது போய் நல்லா நம்மளுக்கு இன்சுலினோட போய் நல்லா பைண்ட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா பைண்டிங் ப்ராசஸ் நம்மளுக்கு நல்லா நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகள் வந்து நல்ல கசப்பான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறப்போ நல்ல நேச்சுரலாகவே நம்மளுக்கு இனிப்புக்கு வந்து ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கசப்பு இந்த கசப்பான மருந்துகள் அதே மாதிரி துவர்ப்பான மருந்துகள் இதெல்லாமே கொடுக்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா சுகர் நல்லா நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் நரம்புகளுக்கும் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வந்து நல்லா கொடுக்கும் சுகர்னால் பார்த்திங்க அப்படின்னா நர்வ் வீக்னஸ் வந்து சில பேத்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே இந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறப்போ நம்மளுக்கு நல்லா குறைஞ்சி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த சுகருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூலிகை மருந்துகள் தான் நம்மளுக்கு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்டே இருக்கும் மற்ற மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சர்க்கரை வியாதி வந்து பார்த்திங்கம்னா ஒரு குறைபாடு தான் இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம சீர்படுத்திட்டோம் எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்றத கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இருபது வகையான நீரிழிவு நோயும் நம்மளுக்கு வந்து தீரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி சிதர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் சுகர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம உணவு உணவு மா இந்த சாப்பிட்ற முறையை நம்ம மாற்றிக்கிட்டு அதே மாதிரி நல்லா எல்லாருமே வந்து டிவி பார்த்துட்டு பேசிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா வாயை மூடி நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டைஜஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம ஃபுட் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சாப்பிட்றப்போ செரிமான செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஜூஸஸ் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு செக்ரேட் ஆகும் போதுமான அளவு நம்மளுக்கு செக்ரேட் ஆகும் விளாண்டுட்டே பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக நம்மளுக்கு செ செக்ரெட் ஆகி நம்மளுக்கு வராது அதுலேயும் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து டைஜஷன் வந்து சரியாக நடக்காது இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் கொடுக்குறதையும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் கொஞ்சம் மைல்டாக நம்ம பண்ணிவிட்டு வாக்கிங் இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும் சரியாயிருச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் நம்மளுக்கு நம்மளுக்கு வரவும் செய்யாது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சாப்பிட்ற முறையும் நம்ம கரெக்டாக மாற்றிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுகர்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே வந்துடலாம் திரும்ப திரும்ப நம்ம மறந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும் வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஹெச்பி ஒன் சி லவ் நம்மளுக்கு நார்மல் ஆயிடும் அது சிக்ஸ்க்குள்ள நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் காலை இனிப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன ஆ என் பேர் புஷ்பலதா எங்கே கால் பண்ணுறீங்க சென்னைல இருந்து தான் மேம் ஓகே இது யாருக்கான கேள்விமா இது என்னோட ஃபனுக்காக அவரோட வயசு நைன் பேசலாம் டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க அம்மா வணக்கம் டாக்டர் குட் மார்னிங் சொல்லுங்க மேம் எனக்கு ரெண்டு क्वेश्चन இருக்கு கொஞ்சம் கட் பண்ணிடாதீங்க மேம் நான் ரெண்டுமே டீடைலா கேட்கணும் உங்க கிட்ட சொல்லுங்க என்னோட சன்க்கு வந்து 29 இயர்ஸ் ஆகுது மேம் அவருக்கு வந்து கோல்ட் வந்து எப்பவுமே குறையவே மாட்டேங்குது அதாவது அந்த த்ரோட் சைடே இருக்க மாதிரி வெளியும் வர மாட்டேங்குது என்னதான் டேப்லெட் போட்டாலும் அந்த ஒரு டூ டேஸ்க்கு கம்மியாகுது ஆனா இருந்துட்டே இருக்கு மேம் நாங்களே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் ஆனா கோல்டு மட்டும் எச்சு துப்புனா கூட வர வரமாட்டேங்குது மேம் சரி செகண்ட் கொஸ்டின் வந்து அவருக்கு வந்து காது கிட்ட மேம் ஒரு கட்டி இருக்கு காது கிட்டயா அந்த கிதா விக்ரோ இல்லங்களா அந்த அந்த இடத்துல எங்க எங்க ஜென்ஸ் அந்த கிதா சொல்வோம் இல்லங்களா சரி அந்த இடத்துல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் கட்டி இருக்கு மேம் ஒரு 2 இயர்ஸ் ஆக இருக்கு இப்போ கொஞ்சம் பாக்க கொஞ்சம் பெருசா தெரியுது அது நாங்க டெஸ்ட் பண்ணப்ப பெல்மோர்டி பெல்மோர்டிக் அடினோமான்னு சொல்லிருக்காங்க அது எஃப்என்ஏசி டெஸ்ட்லாம் கூட எடுத்துட்டோம் ஆனா அவங்க சர்ஜரி தான் பண்ணணும்ன்றாங்க மேம் சரி ஓகே வேற ஆப்ஷன் இல்லீங்களா குறையிறதுக்கு அது மட்டும் நேர்ல அவங்க வர முடிஞ்சது அப்படினா அது வந்து காமிங்க சரியா சில பேருக்கு கட்டி வந்து நல்லா ஒத்தனை கொடுத்தாவே கரஞ்சிரும் எப்போதுமே அவங்க உள்ளுக்குள்ள இல்லை உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அடினோமா கட்டிகள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ்டில் இருக்கக்கூடிய அடினோமா அது எல்லாமே நம்மளுக்கு குறையுதுல்ல அதே மாதிரி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டி எல்லாமே நம்மளுக்கு ஒட்டடம் நமக்கு நம்மளுக்கு கரையுது பார்த்திங்களா அது நம்மளுக்கு ஒரு டாக்ஸின் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு சேர்ந்து மசில்ஸ் மசில்ஸோ இல்லை கொழுப்பாகோ இருக்கும் நம்மளுக்கு இல்லை நீர் கட்டியாக சில பேர்த்துக்கு இருக்கும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு அக்யூமிலேட் ஆகி ஒரு இடத்துல நம்மளுக்கு நின்றுக்கிடுது அதுதான் நம்மளுக்கு கட்டிகளாக நம்மளுக்கு இதாகுது இப்போது ஒரு இது நம்மளுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு சுருங்கக்கூடிய தன்மையும் இருக்கும் அது ஃபுல்லாக நம்மளுக்கு டெஸ்ட்ராய் ஆகி கம்ப்ளீட்டாக நமக்கு வேனிஷ் ஆகக்கூடிய தன்மையும் அதுக்கு வந்து இருக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் நினச்சின்னா கண்டிப்பாக எக்ஸிட் வந்து இருக்கும்ல அதே மாதிரி தான் இந்த கட்டிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டி வந்து நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா அது தசைகளாக இருக்கட்டும் தசை நாராக இருக்கட்டும் இல்லை அந்த கட்டிகள் வந்து நம்மளுக்கு கொழுப்பாக இருக்கட்டும் இல்லை அதுக்குள்ள நீராக இருக்கட்டும் எதுனாலும் இருக்கட்டும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது கட்டின்னு ஒன்று உருவாச்சு கொப்பளம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது அமுங்கும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து கட்டி வந்து முகம் வச்சு அது பழுத்து வந்து உடையக்கூடிய தன்மை வந்து சில பேர்த்துக்கு இருக்கும் அது ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே சில பேத்துக்கு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸு தான் நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் அதுதான் அப்படியே ஒரு மாதிரி ஹார்டாகி நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி கட்டிலாம் நம்மளுக்கு பழுத்து நம்மளுக்கு உடையம்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து வெறும் அப்படியே சீல் மாதிரி ஒரு வெள்ளை கலரில் கம்பி மாதிரியும் சில பேத்துக்கு பஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ ஹார்டாக நம்மளுக்கு வெளியே வரும் வெள்ளை கலரில் வெளியே வரதுலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது கட்டி பழுத்து உடஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே உள்ள கண்டென்ட் ஃபுல்லாக வெளியே வந்துடும் சில பேர்த்துக்கு மசில் ஃபைபர்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ராப்பிடாக அந்த செல்ஸ் எல்லாமே வந்து அதிக வேகமாக நம்மளுக்கு வளர்ந்து சில பேர்த்துக்கு அந்த கட்டிகள் வந்து உருவாகியிருக்கும் எப்படி இருந்தாலும் சரி அது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகி போகும் எப்படி இந்த யூட்ரஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைப்ராய்டு கட்டிலாம் வந்து நல்லா குறையுது பார்த்தீங்களா குறைஞ்சி அப்படியே ஃபுல்லாக கண்டிப்பாக அப்படி கரையுது பார்த்திங்களா அது எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எவிடன்ஸோடு நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் கண் கூட பார்த்துருக்கோம் ஃபைப்ராய்டு கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போனதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ கண்டிப்பாக அந்த அடிநோமா கட்டிகள் எல்லாமே வந்து நல்லா குறைஞ்சிரும் அது வந்து நல்லா ஒட்டடம் கொடுக்க கொடுக்க கரெக்டான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக அந்த கட்டிகள் கரைஞ்சி சரியாக போயிடும் அதனால் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது சரியா அது மட்டும் நேரில் வந்து காமிங் எவ்வளோ சைஸ் பெருசு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரியான முறையான சிகிச்சை பண்ணுறப்போ அது சரியாயிரும் கோல்டு வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும் அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கோவிட் ரீசெண்டாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இம்யூனிட்டி வந்து ரொம்ப லாஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த வேக்சினேஷன் போட்டாலும் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னால் கிடையாது அதுக்கப்புறம் தான் நிறையா வைரஸ் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகிட்டு அடிக்கடி நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கிற டெண்டன்சி எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இம்யூனிட்டியை தான் நம்ம வந்து நல்லா டெவலப் பண்ணோம் அந்த இம்யூனிட்டியை வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த விட்டமின் சி சத்துக்கள் வந்து சார்ந்த உணவுகள் எல்லாமே நம்ம அதிகமாக எடுக்கிறப்போ நல்லா நம்மளுக்கு இம்யூனிட்டி நம்மளுக்கு கூடி வரும் அது எல்லாமே ஃப்ரூட்ஸில் நல்லா கிடைக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதெல்லாம் தவிர்த்துட்ருக்கோம் மாதிரி நெல்லிக்காவெல்லாம் நல்லா பதப்படுத்தி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதில் நல்ல விட்டமின் சி இருக்குது அது வந்து நல்ல இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நெல்லிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நிழலில் உல உப்பு உப்பு லைட்டாக போட்டு நிழல உலர்த்தி காய வச்சு அது நல்லா வத்தல் மாதிரி காஞ்சதுக்கப்புறம் அது டெய்லி ஒரு அஞ்சு பீஸ் இல்லாட்டி ஆறு பீஸ் அளவு இல்லாட்டி ஒரு ஒன்று ரெண்டு பீஸ் மட்டும்னாலும் மென்று சாப்பிட்டு வரப்போ நல்ல இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும் அப்படி இல்லாட்டி நெல்லிக்காய் வந்து தேனில் வந்து ஒரு நாற்பது நாள் நல்லா ஊற போட்டு வச்சுட்டு அது நல்லா சாஃப்டாக ஊர்னதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி நெல்லிக்காயை வந்து நல்லா ஒரு ஜாரில் அந்த பீங்கான் ஜார் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து தண்ணி நல்லா ஊற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு ஒரு பத்து வரமேளகா இது எல்லாத்தையும் நம்ம போ மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய் வந்து முழுசு முழுசாக கூட நம்ம அதில் வந்து போட்டு நம்ம ஃபில் பண் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அது நெல்லிக்காய் வந்து நல்லா எப்பவுமே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேவைப்படுறப்போ நம்ம ஒன்று ரெண்டு நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேமிலி ஃபுல்லாமே நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லா இம்யூனிட்டி வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகி வரும் யாருக்குமே இந்த சளி தொந்தரவு அந்த மாதிரிலாம் வந்து வராது சப்போஸ் நம்மளுக்கு வைரஸ் கிருமிகள் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி சளி தொந்தரவு நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாளில் நம்மளுக்கு சரியாயிரும் இந்த மாத்திரை போட்டுட்டு திரும்ப மாத்திரை போடுற வரைக்கும் ரெண்டு நாளைக்கு சரியாக இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாத்திரை வந்து தூக்க மாத்திரையாக இருக்கலாம் அது போடுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கவுண்ட்ஸ் கொஞ்சம் குறஞ்சி அந்த ஒரு ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பழைய படிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்புல வந்து கபம் வந்து மூணாவது நாள் நாலாவது நாள் கூடிடும் உங்களுக்கு அது நம்மளுக்கு மந்தமும் நம்மளுக்கு பிடிச்சிட்டு இருக்கும் குடல்லையும் நம்மளுக்கு சீதளம் இருக்கும் அந்த வைரஸ் கிருமியும் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சளி இருக்கக்கூடிய அந்த ரினோ வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்கொருக்க நம்மளுக்கு அதிவேகமாக நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு அதனால தான் அந்த சளி ப்ரொடக்ஷன் நாளுக்கு நாள் இருக்க நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஒரு சைடு நம்மளுக்கு வெளியேறிட்டே இருக்கு அந்த ஈஸ்னஃபில் கவுன்ஸ் அந்த அலர்ஜி உள்ளுக்குள்ள எல்லாமே நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் அது ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக இதை வந்து நம்ம நல்லா மந்தம் பிடிக்காத மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு குடலில் இருக்கக்கூடிய அந்த சளி கழிவுகள் எல்லாத்தையும் நல்லா வெளியேற்றி விட்டுட்டு அந்த வைரஸையும் நம்ம வந்து கொள்றதுக்கு மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும் அதுதான் அந்த மிளகு திப்பிலி இது எல்லாமே வந்து மல்டிப்புள் ஆக்ஷன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சளியும் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்கும் பசியும் நல்லா தூண்டிவிடும் ஆன்டிபயாட்டிக்காகவும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும் ஆன்டி ஆஸ்மாட்டிக்காகவும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும் இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் வந்து அந்த மூலிகைகளுக்கு மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி அந்த கண்டங்கத்திரி இது மாதிரிலாம் வந்து ஒரு மிதமான ஹீட் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறப்போ அந்த கபம் வந்து நம்மளுக்கு சேராது கபம் வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தங்கவும் செய்யாது இதெல்லாமே மூலிகை மருந்துகளில் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முழுமையாக நம்ம கியூர் பண்ணி கொண்டு வர முடியும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அலர்ஜி லெவல் ஐஜிஇ லெவல்னு சொல்லி அது அதிகமாக இருக்கும் அதையும் நம்ம நார்மல் பண்ணணும் அதையும் இந்த மூலிகை மருந்துகள் வந்து நல்லா அலர்ஜி கவுண்ட்ஸாக நல்லா நார்மல் பண்ணி கொடுக்கும் அலர்ஜி நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த சுவாச குழாய் அந்த எபிதீலியம் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணாது அதை டேமேஜ் பண்ணி அது உருமாறி இருக்கிறப்போ தான் அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு மியூசின்னு சொல்லி ஒரு லேயர் வந்து நம் ஒரு மியூசின்னு சொல்லி ஒரு திரவம் வந்து நம்மளுக்கு செக்ரிட் ஆகும் அது பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு செக்ரிட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகி ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கும் அதுதான் நம்மளுக்கு போய் மூச்சு அடைச்சிட்டு நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கெலாம் சிரமத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த குழாய்களும் அந்த சுவாச குழாய் அதுவும் நம்மளுக்கு மாறி போயிருக்கும் அது ஒரு மாதிரி இறுகி போய் காணப்படும் இது எல்லாமே தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது அலர்ஜி சரியாக சரியாக அந்த சுவாச குழாய் எல்லாமே ஆக ஆரம்பிக்கும் அந்த செல்ஸ் எல்லாமே வீக்கம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் வீக்கம் குறைஞ்சிருச்சப்பா நல்லா ஸ்பேஸ் வர ஆரம்பிச்சிடும் மூச்சு ஃப்ரீயாக இழுத்து விடுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிடும் வீக்கம் எல்லாமே செல்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சம்னா அந்த மியூக்கஸ் செக்ரேஷன்ஸு அந்த சளி செக்ரேஷன்ஸும் ஜாஸ்தி இருக்காது அதுவும் நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் இது எல்லாமே மாறி அப்படின்னா ஆஸ்மாவாக இருக்கட்டும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிடும் திரும்ப திரும்ப வராது சளியும் நம்மளுக்கு பிடிக்காது இம்யூனிட்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வைரஸ் கிருமியும் நம்மளுக்கு மல்டிப்ளை ஆக விடாமல் அந்த உடம் நம்மளுடைய உடம்பே வந்து அந்த கிருமிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு அழித்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்ரும் ரெண்டு மூணு நாளில் நம்மளுக்கு சரியாக்கி கொடுக்குற மாதிரி பாடியே நம்ம அதோடைய கெப்பாசிட்டியை வந்து நல்லா வளர்த்துக்கும் அந்த மாதிரி மூலிகை மருந்துகள் தான் நம்ம பண்ண முடியும் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆகிரும் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்கள் பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் என்ன ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் என்ன

சாப்பிட்ட பிறவு இருநூத்தி முப்பத்தாறு இருந்துச்சு அப்புறம் அதுக்கு மாத்திர தேவர் ஏத்துல ரெண்டு வருஷம் சாப்பிட்டுட்டுதான் இருக்காரு ஒரு காலையில ஒரு டைம் தேவாரு அப்புற சாப்பிட்டா இருந்தா இப்போ வந்து திரும்பியும் நாங்க எம்எல்ஸ் பண்ணிருச்சு ஒரு பாத்துட்டு மூணு வாரம் ஆச்சு மாத்திர சாப்பிட்டுட்டுதான் இருக்கா இன்னமும் துரி துரின்னு வலிக்குந்தாரும் வலிக்குறாரு வந்து எனக்கு என்னம்மா தேவையிது ஓகே டெஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரோஷன்ஸ் இதெல்லாம் நீங்க பயப்படவே தேவை ஈஸியா சரியாயிரும் சரியா இப்போது இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா ஏதோ வெய்ட்டு தூக்கியிருப்பீங்க இல்லை கீழே விழுந்திருப்பீங்க இல்லை சடனாக கீழே கூணிஞ்செந்திருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை டிஸ்க் எல்லாமே வீக்காக இருந்தது அப்படின்னா அது லைட்டாக க்ராக்ஸ் மாதிரி விட்டுறோம் அதுக்கப்புறம் க்ராக் அந்த விட்டது ஆகாமல் நம்ம எதாவது ப திரும்ப திரும்ப நம்ம ஏதாவது ஒர்க்கு ஸ்ட்ரெயின் கொடுப்போம் இல்லை நம்ம நேராக உட்காராமல் ரொம்ப நேரம் ஒரு மாதிரி பொசிஷன் மாதிரி உட்காந்துருப்போம் ஸ்ட்ரைட்டாக ஃபிட்டாக உட்காராமல் இல்லை அதிக நேரம் நம்ம ஒரு கடினமான சர்ஃபேஸில் நம்ம வந்து ரொம்ப நேரமாக ஸ்ட்ரெயின் பண்ணியே நம்ம உட்காந்துருக்கோம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இன்டர்வெர்டிபுரல் டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவம் அந்த ஃப்ளூயிட் அந்த ஜெல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேற ஆரம்பிக்கும் வெளியே வந்து அதுதான் நம்மளுக்கு பிதுங்கி வந்து டிஸ்க் பல்ஜ் மாதிரி நம்மளுக்கு காமிக்கும் அதுதான் நம்ம பல்ஜ்னு சொல்லுவோம் அது என்ன பண்ணும் நம்மளுக்கு நரம்பு போட்டு அழுத்துறப்போ நாளத்தை போட்டு அழுத்துறப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நரம்பு அழுத்துறப்போ தான் அந்த முன்தொட பகுதி இடுப்பு பகுதி பின்பகுதி எல்லாமே நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அதே மாதிரி கால் மரத்து சில பேரத்துக்கு போகும் அது வந்து நாளம் வந்து நம்மளுக்கு அழுத்தப்படுறப்போ நம்மளுக்கு கால் மரத்து போகும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு எல்ஃபோர் எல்ஃபை டிஸ்க் பல்ஸ்னால நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்டியோஃபையோட்டிக் சேஞ்சஸ் அந்த எலும்புலேயே வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும் அது வந்து நம்ம லம்பா ஸ்பாண்டிலோசஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் நம்ம சொல்லுவோம் போன்ஸ் பர் மாதிரி சில பேர்த்துக்கு உருவாகி வந்து அது போய் நம்மளுக்கு நரம்பு அழுத்திகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனைகளும் அந்த முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் வந்து இப்போது இந்த எல் எல்ஃபைலாம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஹீல் ஒரு ஃப்ராக்சர் மாதிரி தான் அது ஹீல் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி நம்மளுக்கு தொடர் சிகிச்சை வந்து நம்மளுக்கு தேவை பஞ்சகர்ம சிகிச்சையும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப அவசியம் எல் ஃபோர் ஃபைவ் டிஸ்க் பல்ஜு ஸ்பைனல் காலம் எல்லாமே வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து சென்சிட்டிவாக தான் நம்மளுக்கு இருக்கும் அப்போது அதை வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்து தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும் இந்த மாதிரி சிகிச்சைகளுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் வந்து இப்போ வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பஞ்சகர்ம சிகிச்சையெல்லாம் தொடர்ந்து ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமாக வந்து இருக்குது இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜு எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மட்டும் சென்னையில் வந்து தங்கியே ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியான வசதிகள் எல்லாமே இருக்குது இதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தங்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு ஒன் வீக்கில் நல்லா க்யூர் ஆகி வந்துடும் கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ ஒன் வீக்லேயே உங்களுக்கு அது வந்து ஆறி அந்த ரணம் மாதிரி இருக்குது அந்த கிராக் மாதிரி இருக்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக அந்த பத்து இதெல்லாமே போடுறப்போ கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ரெகுலராக நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மூடிடும் அது ஒரு மாதம் மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து நம்ம முதுகு தண்டுவடம் வந்து நல்லா பலமாகறதுக்கு நம்ம மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நல்லா சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனா இத வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து சரி பண்றதுக்கு தெரியாம வழி இல்லாம அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பப்போ அப்பப்ப வலி வருது அப்படின்னா வலி மாத்திரைக்கு போட்டுக்கிறது அப்படி பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஸ்க்கு போய் இன்னொரு டிஸ்க் அழுத்துறது டிஸ்க்கு டிஸ்க் ஹெரினியேஷன் நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படியே கீழே உள்ள டிஸ்க்கை ஃபுல்லாக அப்படியே தள்ளிட்டே வரும் தள்ளிட்டு வந்து நரம்பு வந்து அழுத்தப்படும் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா நட வந்து கோணம் ஆரம்பிச்சிடும் கால்லாம் இழுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க சுத்தமாக நடக்க முடியாது இந்த டிஸ்க் ப்ராப்ளம் ஒரு சில பேர்த்த வந்து சுத்தமாகவே நடக்க முடியாமல் வீல் சேரில் வந்து போட்டு வச்சிரும் அந்த மாதிரிலாம் வந்து சிவியாரிட்டி கொண்டு போய் விட்டுரும் இந்த டிஸ்க் பிரச்சனை அலட்சியமாக விட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு நம்ம ஸ்டார்டிங்லே நம்ம சரி பண்ணாமல் எண்டு வரைக்கும் நம்ம வந்து தள்ளிட்டே விட்டுட்டோம் அப்படின்னா எலும்பெல்லாம் ஒவ்வொரு எலும்பும் ஓவரில் பார்க்கிட்டு சில பேர்த்துக்கு வந்து முன்னாடி தள்ளிடும் கூன் போட்ட மாதிரிலாம் சில பேர்த்துக்கு முதுகு வந்து அப்படியே மாறிடும் சில பேர்த்துக்கு வந்து கைப்போசஸ் கோலியோசஸ்ன்ற கண்டிஷன் வந்து மாற ஆரம்பிச்சிடும் அப்படியே முதுகு தண்டுவடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பைனுடைய கர்வைச்சரை இப்படி வளைஞ்சு இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து லம்பார் லார்டோசிஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னே ரிப்போர்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப நாளாக அந்த மாதிரி முதுகு தண்டோட வலி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும் இதை வந்து நம்ம சீக்கிரம் சரி பண்ணலை அப்படின்னா எல் ஃபோர் வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு முதுகு தானே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்பைனல் காலம் ஸ்ட்ரக்சரே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே மாற ஆரம்பிச்சிடும் ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு அந்த லார்டோசஸ் லாஸ் ஆனாலும் கூட அது எந்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு போனாலும் கூட அது வந்து நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை சரி பண்ணி நம்ம கொண்டு வரலாம் பட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருக்கிற நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஈஸியாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் அதே மாதிரி இப்போ சென்னை மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் வந்து தங்கி தங்கி ட்ரீட்மெண்ட் தான் இது வந்து நல்லா ஒன் வீக்குக்குள்ள நல்லா ஃபியூஸ் ஆகிரும் அது ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம எலும்புகள் நல்லா பலமாகறதுக்கு மட்டும் நம்ம மருந்துகளை உள்ள எடுத்துகிட்டு வந்தாவே நம்மளுக்கு போதுமானது இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிரும் கண்டிப்பாக சரியாயிரும் அதே மாதிரி பற்று ஒற்றடம் அந்த கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட்டு கடி வசி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்ஃபோர் எல்ஃபோ டிஸ்க் பல்ஜுக்கு மட்டும் அந்த இடத்துல மட்டும் போட்டாவே போதும் சில பேர்த்துக்குலாம் வந்து செர்விகல் ஸ்பான் லொசைஸ் சேர்த்துருக்கோம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஹோல் ஸ்பைனுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து போடுவோம் அதெல்லாம் ஒரு ஏழு நாள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்து சரியாக போயிடும் ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் இந்த டிஸ்க் பல்ஜ்னால அதுவும் நிறைய பெண்கள் தான் இந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதில் வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு நல்ல வசதிகள் இருக்குது கண்டிப்பாக இது வந்து சரியாகி வந்துடும் சிவகாசியில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் மட்டும் நீங்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மருந்துகள் மட்டும் எலும்புகள் பலமாகறதுக்கு எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மகேஷ் மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க மகேஷ் காஞ்சிபுரம் மாவட்டம் மேடம் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி எனக்கு மேடம் உங்க வயசு வயசு முப்பத்தொன்பது மேடம் பேசலாம் டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க உங்களோட கேள்விய கேட்கலாம் ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்க எனக்கு கிட்னி புரியுது மேடம் நாற்பது பர்சன்டேஜ் மேடம் உம் எத்தனை வயசு உங்களுக்கு எவ்வளவு வயசு உங்களுக்கு

சில பேர்த்துக்கு ப்ரெஷர் இருந்துச்சு லாங் டர்மாக ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் இன்டைரக்டாக கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணும் சரியா ஏன்னா நம்மளுக்கு வந்து செகண்டரி காசஸில் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிட்னியை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் கிட்னியை வந்து சுருங்கி போக வைக்கும் கிட்னி வந்து செயலில் போய் ஏற்பட்டு யூரியா க்ரியாட்டின் எல்லாமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ப்ரெஷரை நார்மல் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிட்னி சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா ரத்தோட்டம் அதுக்கு குறைஞ்சி போய் அதோடைய செல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ரஸ் ஆகியிருக்கும் அதுக்கு நல்லா தண்ணி ரத்தோட்டம் எல்லாமே நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிது அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிது அப்படின்னா சுருங்கினது அப்படியே கொஞ்சமாக நல்லா விரிய ஆரம்பிச்சிடும் சரியா இது வந்து நீங்கள் ப்ரெஷர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாயிரும் அப்போ இதுக்கு எப்படியெல்லாம் மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த வெண்டாமரை இலைகள் இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு டெய்லி வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பூ வந்து வாங்கிட்டு வந்து கஷாயம் போடுங்க இல்லாட்டி ஒரு பூவை வந்து ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த பூ வந்து சில நேரத்துக்குலாம் வந்து கிடைக்காது தண்ணி வத்தின எல்லாம் வந்து கிடைக்காது அப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இதழ்களை வந்து பூ ஒரு நிறைய கொஞ்சம் ஒரு ஐம்பது பூக்கிட்ட வாங்கிட்டு வந்து இதழ்கள் மட்டும் நல்லா பிரித்து போட்டு நல்லா நிழலில் உள்ள இறுதி காய வச்சு அதை பவுடர் மாதிரி பண்ணி கூட எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதை வந்து டெய்லி வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிட்னியும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு இந்த மூக்கிரட்டை சாரணைன்னு ரெண்டு மூலிகை இருக்குது இது வந்து கிட்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியாட்டின் வந்து நம்மளுக்கு பத்து பதிமூணு அப்படி போனால் கூட நம்மளுக்கு அதை நல்லா குறைச்சி கொண்டு வரும் அதே மாதிரி பூனை மிசைன்னு ஒரு செடி இருக்குது அதுவும் நல்லா நம்மளுக்கு க்ரியாட்டினுடைய அளவுகளை வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி கீரைகள் வந்து நம்ம சமைச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி அந்த கீரையை வந்து நம்ம கஷாயங்கள் மாதிரி வச்சும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு க்ரியாட்டை நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கீழா நெல்லி இருக்குது பார்த்திங்கன்னா கீழா நெல்லி ஒரு முப்பது மில்லி அளவு பச்சை கீழா நெல்லி எடுத்து நல்லா சார் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சாறு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு முப்பது எம்எல் தேர்ட்டி தேர்ட்டி மொத்தம் சிக்ஸ்டி எம்எல் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கலந்து இதையும் நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் உடனே நம்மளுக்கு நல்லா ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸில் வந்து நல்லா உப்புச்சத்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிட்னி வந்து சுருங்கி இருக்குது லைட்டாக சுருங்கி இருக்குது அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சுருங்கி இருக்குது பாதி ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா மாறி வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வரும் ப்ரெஷருக்கும் சைட் பை சைடு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கும் மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நார்மல் ஆகிடும் சரிங்களா ஓகே தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் டாக்டர் ஒன் கால் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் அன்வர் நான் வந்து திரும்பலூர்ல இருந்து கால் பண்றேன் ஓகே அன்வர் இது யாருக்கான கேள்வி என்னுடைய மனைவி டாக்டர்ண்ட பேசணும் மனைவிக்கு ஓகே நிச்சயமா பேசலாம் அவங்க வயது என்ன வயது ஐம்பத்தி ஒன்று பேசலாம் சொல்லுங்க டாக்டர் நான் வந்து இருந்து கால் பண்றேன் மனைவிக்கு வந்து தொடர் கும்பல் இருந்தது காலத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே கும்பலா தும்பாங்க அப்புறம் அஞ்சு இரவு நைட் வரைக்கும் தும்பாங்க ரொம்ப அதிகமா இருக்கு அப்புறம் உங்க ஆட்சிஆர் திருச்சி ஹாஸ்பிடல்ல போய் காண்போம் அவங்க ஒரு ஒன் மந்த் ஒரு மெடிசன்ஸ் கொடுத்தாங்க கொடுத்தோம் அதுல ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கிற மாதிரி தொடர் வச்சு சொல்லி சொல்றாங்க பட் அஃபோர்டபுள் பிரைஸ் அங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்றதுதான் நிப்பாட்டி இருக்கும் பட் அந்த ஒன் மந்த் கூட கொஞ்சம் கூட டிஃபரன்சியே தெரியல அந்த இந்த மூலிகை சார் கொடுத்தாங்க கொடுத்தாங்க என்ன மருந்து எல்லாம் எடுத்தீங்க கொடுத்த மருந்து எல்லாமே எடுத்தீங்களா எல்லாமே எடுத்தோம் இல்ல ஒரு நாலு மட்டும் தான் எடுத்தீங்களா

தற்சமயத்துக்கு மாத்திரையை போட்டு போட்டு சென்சிட்டிவாக்கி வச்சுருப்பீங்க இல்லையா உங்கள் உடம்ப டெய்லி மாத்திரை எடுத்து 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 பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவ் ஆக்கி வச்சுருப்பீங்க எந்த மருந்துகள் போட்டாலும் அது வந்து நம்மளுக்கு கேட்காத அளவுக்கு நீங்கள் நிறைய மருந்துகள் எடுத்து எடுத்து அப்படி பண்ணி வச்சுருப்பீங்க உடம்பு அப்போது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு சளி எல்லாத்தையும் வெளியேற்றும் நல்லா அந்த டாக்ஸின் இருக்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கழிவுகள் கெட்ட இது எல்லாத்தையும் நம்மளுக்கு மருந்துகள் வந்து வெளியேற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரத்தத்தை வந்து நல்லா உற்பத்தி பண்ணி கொடுக்குற வேலையில் நம்மளுக்கு இறங்கும் சரியா ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து லிவர் வந்து நல்ல டாக்ஸிக் ஆகிருக்கும் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்து எடுத்து போட்டு போட்டு தற்சமயத்துக்கு சப்ரெஸ் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டு வச்சுருப்பீங்க அந்த பழுதுகள் ஃபுல்லாக நம்மளுக்கு லிவரில் தான் நம்மளுக்கு போயிருக்கும் அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மருந்துகள் வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மருந்துகள் வந்து உள்ளுக்குள்ளே போய் வேலை செய்யும் பல வருஷ காலமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமையாக நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு நல்லா இளம் உடம்பாக இருக்கிறப்போ நல்ல இம்யூனிட்டி பவர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா நார்மலாக இருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா உடம்புடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அப்படின்னா வேகமாக நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் பொதுவாகவே வந்து ஒரு ஃபிஃப்டி தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாகவே உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரத்தோட்டம் ரொம்ப குறைவாக இருக்கவங்களுக்கு ரத்தோட்டம் எல்லாமே சரியாக சீராக இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த ட்ரபுள் எல்லாமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் மருந்து எடுக்க எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருமல் தும்மல் எல்லாமே உங்களுக்கு சரியாகி வரும் நாள்பட்ட சைனசைட்டிஸாக இருந்தாலும் சரி அலர்ஜி வந்து ரொம்ப சிவியராக இருந்தாலும் சரி சரியாகி வரும் கொஞ்சம் நீங்கள் மருந்துகள் வந்து எடுங்க ப்ரைஸ் காரணமாக வந்து ஒரு சில மருந்துகளை வந்து முக்கியமான மருந்துகள் ஏதாவது கொடுத்துருப்பாங்க ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் கேட்காது ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் எப்போதுமே வந்து கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து ஒரு மருந்துகள் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒன்று ரெண்டை நீங்கள் மிஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு த்ரீ மந்த்ஸ் மட்டும் எடுங்க த்ரீ மந்த்ஸ் எடுத்தாவே அவங்களுக்கு க்யூர் ஆயிரும் மருந்துகள் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி ஒமிட் பண்ணாதீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறி வந்துடும் அந்த இம்யூனிட்டி எல்லாமே மாறி வந்துடும் ஓட்டமும் நல்லா கூடி வந்துடும் அதே மாதிரி ஹாட் வாட்டர் ஆவி பிடிக்கிறது அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் சளி வந்து வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் அந்த சூடு நீ நல்லா கொதிக்க வச்சு கொடுக்கக்கூடிய அந்த தைலத்தை எல்லாத்தையும் போட்டு டெய்லி வந்து ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாமே நல்லா வெளியேறி வந்துடும் அதே மாதிரி நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு அதே தைலத்தை வந்து நல்லா நெஞ்சில் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டே வரணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் இங்கே நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சஷன் எல்லாமே நம்மளுக்கு நல்லா சரியாகி நம்மளுக்கு வெளியேறி வந்துடும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் தொடர் தும்மல் வந்து நம்மளுக்கு அலர்ஜினால தான் வருது ஐஜி லெவல் அந்த கவுன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே தாண்டி தான் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தும்மல் அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு திரும்ப வராது கொஞ்சம் பொறுமையா எடுங்க மாறந்து கண்டிப்பா சரியாயிரும் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார் ஈரோடு மாவட்டம் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கு மேடம் உங்க வயது என்ன சார் முப்பத்தி மேடம் டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சரிங்க வணக்கம் ஐயா சொல்லுங்க ஹலோ ம் வணக்கம் சொல்லுங்க மேடம் எனக்கு வந்து 38 வயசு ஆயிடுச்சு மேடம் ம் ரெண்டு வருஷமா சுகர் இருக்கு மேடம் சுகருக்கு மெடிசின் எடுத்துக்கிறீங்க மேடம் சரி சுகர் எவ்வளவு இருக்கு சாப்பிட்டதுக்கு முன்னாடி எவ்வளவு முத வந்து சாப்பிட்டதுக்கு 105 சாப்பிட்டதுக்கு முன்னாடி மேடம் அப்புறம் 151 வரைக்கும் இருந்து மேடம் ம் சரி 96 வரைக்கும் போயிருச்சு மேடம் நேத்துக்கு செக் பண்ணுங்க மேடம் சாப்பாட்டுக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பதே இருக்கு மேடம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து மேடம் முன்னூத்தி எட்டு இருக்கு மேடம் சரி எனக்கு வந்து கண்ணத்துல ஸ்டோன் பிரச்சனை சொல்லிக்கிறாங்க மேடம் வலி ரொம்ப அதிகமா இருக்கு ஸ்டோன் வேற இருக்கு ஆமாங்க மேடம் கணையத்திலேயே இருக்குங்க மேம் மேடம் ஆ சரி ரொம்ப வலி பெயினா இருக்குங்க மேடம் அதுதான் கேமராட்ஸ் கிட்ட டீ பாங்க்ரியஸ்ல ஸ்டோன் இருக்குதுனால தான் உங்களுக்கு

சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டான்சில்ஸ் அதில் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும் சில பேர்த்துக்கு சலைவரி கிளான்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும் அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் நம்மளுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சேர்ந்துக்கிடுச்சி அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோன்ஸாக நம்மளுக்கு ஒரு கட்டி ஃபார்மேட்டாக நம்மளுக்கு மாறி நம்மளுக்கு இருக்கும் சரியா அதனால கூட சில பேர்த்துக்கு பேன்கிரியாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சரியில்லாமல் இருந்தாலும் கூட நம்மளுக்கு சுகர் வந்து கூடி போகும் இல்லையா அது சரியாயிடுச்சுன்னா இது சரியாயிரும் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது ஈஸியாக சரி பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்ச்சியாக ஹெர்பல் மருத்துவங்களையும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் இது வந்து கொஞ்சம் மாறி வரும் உங்களுக்கு நல்லா சரியாகும் சுகர் எல்லாம் நார்மல் ஆகும் சரியா அந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி மாத்திரை எடுத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங்கில் உங்களுக்கு நார்மலாக தெரியிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபுட்டு வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்பான்கல் சுகர் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆகுறதுக்கு லேட்டாக தான் இருக்கும் அதுவும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை அந்த சுகர் லெவல்ஸும் நம்மளுக்கு குறையிறது தான் நம்மளுக்கு முக்கியம் அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும் மாத்திரை எம்டி ஸ்டொமக்கில் அவங்களுக்கு போடுறதுனால ஃபாஸ்டிங் சுகர் மட்டும் நல்லா குறைஞ்சிரும் ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க உணவு வந்து நம்மளுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு நல்ல சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்ல சத்து கிடைச்சாதான் தானே மற்ற உறுப்புகள் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் அதனால தான் சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து சரியாக ஜீரணமாகாம செரிமானம் ஆகாமல் அது சரியாக நம்மளுக்கு சத்துக்கெலாம் நம்மளுக்கு மாறாமல் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு உறுப்புக்கெல்லாம் நம்மளுக்கு தளர்வடைஞ்சு இந்த சுகர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடைசியில் அல்டிமேட்டாக ஏழு உடற்கட்டுகளும் நம்மளுக்கு பாதிப்படையுது இதை வந்து நம்ம மாற்றி கொண்டு வரது கண்டிப்பாக நம்மளுக்கு மூலிகை மருந்துக்கள் தான் மாற்றி கொண்டு வரும் இப்போ எங்களோடய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்து மாநிலங்களில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது தமிழ்நாட்லேயும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானிலையும் நிறைய மாவட்டங்கள் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது கர்நாடகாலையும் நிறையா மருத்துவமனை இருக்குது பாண்டிச்சேரியிலேயும் மருத்துவமனை இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சிகிச்சைகள் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் சுகருக்கு பார்த்திங்க அப்படின்னா மூலிகை சாறு வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த மூலிகை சார்லாம் எடுக்கிறப்போ படிப்படியாக அவங்களுக்கு சுகரும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் கூடவே சேர்த்து அந்த ஸ்டோன்ஸுக்கும் மருந்துகள் எடுக்கிறப்போ அந்த ஸ்டோன்ஸும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகி வந்துடும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெச்பிஎன்சி லெவல் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மந்த்லேயும் சுகர் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் செகண்ட் மந்த் எடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் நார்மலாக அவங்களுக்கு ஆகிடும் HbA1c லெவல்ஸ் எல்லாமே ஒரு த்ரீ months கழிச்சு ஃபோர் months கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லா ஆயிரும் இது எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா சுகர்னால உங்களுக்கு அசதி சோர்வு அந்த நரம்பு தளர்ச்சி காலில் வந்து ஒரு மாதிரி ஊசி மாதிரி குத்துறது புண்ணு வந்துச்சுன்னா சீக்கிரம் ஆறாமல் இருக்குது நர்ஸ் ஃபுல்லாக வீக்னஸ் ஏற்படுறது அதே மாதிரி கண் பார்வை குறையிறது கிட்னியில் ஃபங்க்ஷன் குறையிறது இந்த மாதிரி அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸும் சுகர்னாலும் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மாறி வந்துடும் இந்த மூலிகை சாறு மூலிகை மருந்து வந்து எடுத்துகிட்டு வந்தால் நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் சுகருக்கு வந்து நல்ல ஒரு நிரந்தரமான தீர்வு இருக்குது மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நல்ல ஹெச்பிஎன்சி லெவல் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாகி வந்துருச்சு அப்படின்னா சுகருக்கு வந்து லைஃப் லாங் மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சர்க்கரை நோய் வந்து ஒரு குறைபாடு தான் செரிமான கோளாறு ஏற்படுறதுனால அதனால் வரக்கூடிய ஒரு தொந்தரவு இதை சீர் செஞ்சுட்டோம் அப்படின்னா சுகர் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அதனால லைஃப் லாங்லாம் மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சுக்கிட்டோம் அப்படினாவே சுகர் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகி போயிடும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன கோயம்புத்தூர்ல இருந்து பிரம்மானந்தம் பேசுறேன் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் எனக்கான கேள்வி தாங்க உங்க வயது அறுபத்தொன்பதுங்க பேசலாம் சார் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க ஐயா வணக்கம் சொல்லுங்க வணக்கங்க எனக்கு இந்த ஒரு ஒன்றரை வருஷமாவே மூச்சு அடைப்பு வருதுங்க நைட்ல நைட் மட்டும் சரி ஆமாங்க நைட் மட்டும் பகல்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க நல்லா இருக்கு நுரையீரல் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க சித்தா மெடிசன் ஈரோட்ல இருந்து வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒன்றரை வருஷமா சரி ஓகே வீசி முத பிரச்சனை இருந்தது ஹலோ முன்ன எல்லாம் இல்லைங்க இப்பதான் இந்த இது நைட் ஆனா இந்த தூங்குறோம் வச்சுக்கோங்களேன் மூச்சு அடைப்பு வந்ததுன்னா

டைம் வந்து அங்க டாக்டர் சொன்னது எட்டு மணிக்கு சாப்பிட்டு சொன்னாங்க ஏழு மணிக்கே சாப்பிட சொன்னாங்க கொஞ்சம் லேட் ஆயிருங்க அந்த ஏழு மணிக்கு சாப்பிடுறது ஏழு மணிக்கு சாப்பிடுங்க செவன் தேர்ட்டிக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க நைட்டு மூச்சு அடைக்காது நைட் எடுத்துருக்கிற ஃபுட் வந்து சரியா செரிமானம் ஆகாம அது கேஸ் மாதிரி நம்மளுக்கு ஏறி போய் தான் நம்மளுக்கு நைட்டுக்கு வந்து நம்மளுக்கு மூச்சு அடைக்குது பகல்ல ஒன்றும் தெரியாது காரணம் பகல்ல வெயில் இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடு நம்ம இங்கிட்டங்கன்னு நடந்துட்டு இருப்போம் அதனால செரிமானம் ஆயிடும் அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னாலும் அது களைஞ்சி நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வெளியேறிடும் ஆனால் நைட்டு வந்து லேட்டாக சாப்பிட்டு படுக்கிறப்போ ஃபுட்டு வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகாது சும்மாவே வந்து சளி பிரச்சனை இருக்கப்போ ஆஸ்மா தொந்தரவு சைனோசைட்டஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் அதனால் ஃபுட்டும் வந்து சரியாக டைஜஷன் ஆகாது நல்லா ஹெவியாக டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நைட்டுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மூச்சு அடைச்சிட்டு மூச்சு திணறல் மாதிரி அசிடிட்டி கூடி போய் தான் நம்மளுக்கு அப்படி ஆகுது அது அந்த கேஸ் தான் போய் நம்மளுக்கு லாக் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த திணற விடுற பிரச்சனையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் இது நைட் நல்லா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் நல்லா குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்ல ஜீரணம் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கு தான் நைட்டு ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி இருக்கப்போ ஃபுட்டு நல்லா செரிமானம் ஆகிட்டு நம்மளுக்கு குடல் பகுதிக்குள்ள நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னாவே அந்த கேஸ் எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாகிடுச்சு அப்படின்னாவே நைட்டு வந்து உங்களுக்கு அடைக்காது மூச்சு அடைக்காது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்களா வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா ஒரு பத்து பல் பதினஞ்சு பல் கிட்ட நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த நைட்டு கேஸ் அடைக்கிறப்போ அந்த அடைக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே குடிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும் ரெண்டு மூணு ஏப்பம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் இந்த தாலிசபத்திரி தண்ணி நார்மலாக தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் மட்டும் தாலிச வந்து அதில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க ஒரு வாரத்திலே கம்ப்ளீட்டாக அவங்க உடம்புக்குள்ள உள்ள சளி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அப்படி இல்லாட்டி இந்த துத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா அந்த துத்தி பூ வந்து மலராத மொட்டை வந்து நல்லா எடுத்து ஒரு டெய்லி ஒரு பத்து மொட்டு மட்டும் எடுத்து மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஸ்மா தொந்தரவு உங்களுக்கு காணாமலே போயிடும் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணியே கொடுத்துரும் இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இதிலே சரியாயிரும் சப்போஸ் இதில் சரியாகல அப்படின்னா அர்ஜியா ஹெர்பல் மத்தோம்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க மூணு மாதம் சாப்பிடுங்க கட்டாயம் க்யூர் கியூர் ஆயிரும் கண்டிப்பாக சரியாக போயிடும் நன்றி சார் கால் பண்ணதுக்கு டாக்டர் ஒன் ஆர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கு வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் ஆல்